சபரி, ஹவ் ஆர் யூ? வணக்கம் கணேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சபரி. ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, ரொம்ப நாள் கிட்டத்தட்ட 4-5 மாசம் ஆயிடுச்சு. எப்படி போயிட்டு இருக்கு அங்க? ஆல் குட், ஆல் குட். ஐர்லாந்துல எல்லாமே ஓகே தானா? எல்லாம் சூப்பர், எல்லாம் போயிட்டு இருக்கு, நல்லபடியா போயிட்டு இருக்குது. அயர்லாந்துல வந்து எலெக்ஷன் ஃப்ரென்சி ஆரம்பிச்சிருச்சா இந்தியன் கம்யூனிட்டிக்குள்ள? இங்க வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. நாங்க எவ்ரிடே இன்ஃபேக்ட் காஃபி, உன்னோட இன்டர்வியூ முடிச்ச உடனே நான் டைரக்டா அங்கதான் போறேன். அங்க போயிட்டு ஒரு 1/2 hour, 7:30 to 8 டிஸ்கஸ் பண்றோம். ஆமா, டிஸ்கஸ் பண்ணி ஒரு 1/2 hour சும்மா எல்லாருமே காஃபி ஆர் சாய் யாருன்னு ஒரு 1/2 hour. சில பேர் தம் அடிப்பாங்க, நம்ம தம் அடிக்கிறது இல்ல. ஸோ அதனால வந்து காஃபி குடிச்சிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிடுவோம். முக்காவாசி பிஜேபி தான். பட் போன வாட்டி இருந்த அந்த மெஜாரிட்டி வருமா இல்லையான்றது இன்னும் போக போக தான் தெரியும், ஆஸ் இட் ப்ரோக்ரஸஸ். பட் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 250 மேல நிச்சயமா இருக்கும். பட் இருந்தாலும் பார்ட்டி இல்லையே கணேஷ், அது ஸ்ட்ராங்கா இல்லையே, அது ஒரு பெரிய ஸ்ட்ராங்கா ஆயிட்டு இருக்காங்க. பட் என்ன சொல்றது, ரொம்ப ஃபார்மிடபுளா இல்ல இப்போதைக்கு. ஸோ கெஜ்ரிவால் இஷ்யூலாம் எப்படி வரப்போகுதுன்றத வந்து நம்ம வந்து இனிமேல் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இனிமேல் தான் தெரிய வரும். காங்கிரஸ் ஃபண்டை பிளாக் பண்ணிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது அது எப்படி காங்கிரஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க, அது ஒரு இது. ராகுல் காந்தி வேறு அதை ஒரு பெரிய விமர்சனமாக சொல்லிட்டு இருந்தாங்க, காங்கிரஸுடைய ஃபண்டை பிளாக் பண்ணிட்டாங்க, அது எலெக்ஷன் கமிஷனும் அதை வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இது ஓடிட்டு இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஓகேயா, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பிஜேபி சைட்லையும் இருக்கு, ஐஎன்டிஏ கூட்டணியிலையும் இருக்கு. அது வந்து போக போக தான், இன்னும் வந்து இட் இஸ் ஆல் டெவலப்பிங் ஸ்டோரிஸ். பட் ரைட் நவ் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து April 19 அன்னைக்கு தமிழ்நாடு தான் வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஓப்பனிங் செரிமனியை வந்து பண்ண போறோம். தமிழ்நாடு அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு நாம வந்து சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா வந்து டிஎம்கே வில் ஸ்வீப். ஸ்வீப்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, போன வாட்டி மாதிரி 39-38 எடுத்தாங்க போன வாட்டி, அந்த அளவுக்கு வருமானு கேட்டா அந்த அளவுக்கு வராது அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. 30 ஈஸியா மெயின்டைன் பண்ணுவான் எனக்கு வர. அதாவது வந்து நாங்க வந்து ஒரு ஸ்மாலா சஃபாலஜிஸ்ட் ஒன்று 2-3 இடத்துல வந்து காசு கொடுத்து ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. அவங்களுக்கு எங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா என்னோட க்வெஸ்சன்ஸ் கொடுத்து நான் வந்து பார்த்த வரைக்கும் 30 வந்து ஷியோர் ஷாட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆன்டி இன்கம் நிறைய இன்கம்ஸ் நிறைய போயிட்டு இருக்குது. 3 வருஷம் இது பிரச்சனை அதிகமா போயிட்டு இருக்குது. இந்த பக்கம் மோடி அதிகமா வந்துட்டு இருக்கிறாரு, ஒரு ஸ்விங் இருக்காதா இந்த தடவை? அதாவது வந்து ஆன்டி இன்கம்பன்சி நிச்சயமா வந்து இட் வில் பி எ ஃபேக்டர். பட் இந்த எலெக்ஷன் என்ன எலெக்ஷன்? இது வந்து நாடாளுமன்ற எலெக்ஷன் இல்லையா? அது ரைட்டு. அது சரி, இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே தான் திருப்பி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க இதில் இருக்கக்கூடிய முக்காவாசி சீட்டு வந்து ஃபேமிலி ரிப்பீட்டட் ஃபேமிலிக்குள்ளேயே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அது அந்த தொண்டர்களுக்கு அவங்க இருக்கிற கட்சியில சேர்ந்துட்டாங்களே. நீ வந்து அது கட்சிக்குள்ள வந்து அவங்க வந்து என்ன பண்ணாலும் வந்து அவங்க தொண்டர்கள் எடுத்துக்கிறாங்களே சபரீஷ். நீ வந்து வெளியிலேருந்து பாக்குறவனுக்கு கோபமா இருக்கே தவிர, கட்சியில இருக்கிறவன் வந்து ஓகே இதுதான் நம்ம நிலைமை அப்படின்னு வந்து அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் இல்லையா? அவன் அக்செப்ட் பண்ணிட்டு தானே போன வாட்டியும் அப்படித்தானே 2021 எலெக்ஷன்லயும் அப்படிதான் எல்லாருக்கும் அப்படித்தான் கொடுத்தாங்க. இந்த வாட்டியும் திருப்பியும் அப்படித்தான் கொடுத்துருக்குறாங்க. இதனால ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் அவங்க அழிஞ்சு போறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்சஸ் இருக்கு. அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. அந்த அந்த டிராவல் அதை நோக்கி தான் போகுது. பட் இந்த எலெக்ஷன் ஸ்பெசிஃபிக்காக 2024 எலெக்ஷன் இன்னைக்கு மோடியா இல்லைன்னா வந்து ராகுலா அப்படின்ற ஒரு எலெக்ஷன் தான் இது. மோடியா இல்லாட்டா ஐஎன்டிஏ கூட்டணியா அப்படின்ற ஒரு எலெக்ஷன் போது இன்னைக்கு வந்து வந்து டிஎம்கேவோட ஆன்டி இன்குபென்சி வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா ஓரளவுக்கு தான் அதுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இதே சட்டமன்ற எலெக்ஷன் 2026 வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா தேர் வில் பி எ ஹியூமங்கஸ் ஃபேக்டர் இல்லையா? இப்ப நிறைய பேரே வந்து நாங்க வந்து
ஸ்டேட் எலெக்ஷனுக்கு நாங்க வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோங்க, ஆனா மோடின்ற ஒரு தலைவர் இருக்கிறாரு இந்தியாவில், அவருக்காக நாங்க ஓட்டு போடுறதுக்கு ரெடின்னு ஒரு கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் ஒரு 4-5% வரைக்கும் அந்த மாதிரி வராங்க எங்களோட அனாலிசிஸ்ல. லாஸ்ட் டைமே மோடி வந்து நிறைய தடவை இந்த மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னாடி விசிட் விட்டாங்க, இந்த தடவை அதுக்கு மேலேயே நிறைய தடவை விசிட் விட்டுருக்காங்க கம்ப்ளீட்டா நிறைய தடவை. மேபி அவங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரிஞ்சிருக்கலாம் இங்க தமிழ்நாட்டில் தான் ஃபர்ஸ்ட் இது வருதுன்னு சொல்லி அதுக்கு ஆன்டிசிபேட் பண்ணி அதெல்லாம் பர்ஃபெக்டா இங்க நிறைய விசிட்லாம் விட்டுருக்காங்க. இல்லாம இருந்திருக்காது, ஸோ அதனாலதான் வந்து அவர் 4-5 வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமாகவும் இருக்கிறது. ஸோ பர்ஃபெக்டா 4-5 தடவை வந்திருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த தடவை அண்ணாமலையுடைய ஒர்க்கும் பயங்கரமா எஃபெக்டிவா இருக்குது, அவங்க கொண்டு அந்த இதுல எந்த ஸ்விங்ஸ் எப்படி இருக்கும்? அண்ணாமலையோட எஃபெக்ட் வந்து நிச்சயமா வந்து இது ஒரு மாறுதலை வந்து தேடி கொடுத்துருக்கு சபரீஷ், அதுல வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. அதாவது வந்து நோட்டாக்கு கீழே இருந்த ஒரு கட்சி, அதாவது வந்து எப்பவுமே வந்து அலையன்ஸ் இல்லாம அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாது, எங்க போனாலும் டெபாசிட்டே வாங்க மாட்டாங்க, இப்படிதான் பேசப்பட்டிருந்தது வந்து எலெக்ஷன். எனக்கு தெரிஞ்சு இல்ல பிஜேபி தனி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க தலைமையில ஒரு இது வருது. லாஸ்ட் டைம் சொல்லிக்கலாம் பட் ஆனா வந்து இட் வாஸ் ஏஐடிஎம்கே தான் அவங்களுடைய ஸ்ட்ராங்கஸ்ட், அவங்க கீழே தான் இருந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் இது. பிளஸ் இப்போ வந்து ஒரு ஃபோர் சைடு எலெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி இந்த பக்கம் சீமான் ஃபோர் எலெக்ஷன் ஃபோர் சைடு எலெக்ஷனா இருக்கும் போது யாருக்கு அதிகமான ஃபேவர் இருக்கும்? ரேங்கிங் பண்ணுங்க யாருக்கு அதிகமா ஃபேவர் ஓடி வரும்னு. என்ன மாதிரி ஃபேவர் நீங்க கேக்குறீங்க? அது ஒவ்வொரு வோட் சி வோட் நீங்க ஏத்துன சொல்லிட்டீங்க. சீட்ஸ்ல வந்து டிஎம்கே உடைய சீட்ஸ் தான் 30 சொல்லிட்டீங்க. 30 அப்படிங்கற மாதிரி தான் இன்னைக்கு இருக்கு. பட் அடுத்தபடியா யார் வருவாங்கன்னு அப்படியே இருக்கிற போட்டி தான் வந்து ஆக்சுவலா ரெண்டாவதுக்கு தான் இப்ப மிகப்பெரிய ஒரு போட்டியே. யாரு வந்து அதிமுக போட்டி கிடையாது, ஃபர்ஸ்ட் போட்டியே கிடையாது. ஃபர்ஸ்ட்க்கு எல்லா மினிமம் 30-30 தொகுதிகளுக்கு போட்டியே கிடையாது. மீதி இருக்கிற 10 தொகுதி என்ன தொகுதி அதுல எப்படி போட்டின்றதை நாம அப்புறமா இன்னொரு நாள் பேசலாம். பட் இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து செகண்டுக்கு தான் போட்டி. அந்த செகண்ட்ல யாரு செகண்ட் பொசிஷன் வர போறாங்க, அந்த செகண்ட் பொசிஷன்ல யாரு வந்து அதிக சீட், இப்ப 13 ரோ இல்லையா, அப்ப வந்து மீதி இருக்கிற 10 சீட் இருக்கு. நான் வந்து பாண்டிச்சேரியை சேர்த்து சொல்றேன், ஓகேயா, அதை சேர்த்து மொத்தமா பாண்டிச்சேரியை சேர்த்து 40. ஸோ 30 நம்ம டிஎம்கேன்னு வச்சுக்கிட்டாலும் அந்த 10 சீட்ல இவங்களுக்கு யாருக்காலாம் சான்சஸ் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தா அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு போட்டியா இருக்கு இல்லையா. இதுல வந்து பிஜேபி ஹஸ் மேட் அ வெரி குட் அலையன்ஸ், அதுதான் வந்து ரொம்ப ஒரு பார்க்க வேண்டியது. அலையன்ஸ் ஏடிஎம்கே கூட இருந்துச்சுனாக்கா இன்னைக்கு டிஎம்கே கூட 30 உடைய கஷ்டம் அந்த இதுவே கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கலாம். அது வந்து நான் வந்து எல்லாருமே வந்து 1+1=2 அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சபரீஷ். எனக்கு வந்து எப்பயுமே 1+1=2ன்றது வந்து எலெக்ஷனுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. 1+1 can also become less than 1-2 sometimes. 1+1 can also become 3 sometimes. 1+1 can also become 1.25 sometimes. அந்த இதுல எனக்கு வந்து அந்த அப்படின்னா நீ வந்து இப்படி யோசிச்சு பாரு, 2019ல இவங்க வந்து ஃபுல்லா தம்பிங்ல வந்திருக்கணுமே. இல்ல சி 2019ல வந்து ஒரு டிஃபரண்ட் இது இருந்துச்சு. அப்போ எல்லாருமே சேர்ந்து தான் நின்னாங்க. அப்படி இல்ல சி, அந்த டைம்ல நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு தனியா நின்று ஒரு இதுல நிக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன், அதுல ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பயங்கரமா இருந்துச்சு. ஜெயலலிதா போறதுக்கு அப்புறம் அந்த கட்சி ஃபேஸ் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுல அவங்களால அவ்வளோ இது எடுக்க முடியல. இந்த தடவை கூட்டணி இருந்துச்சுனாக்கா டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். பட் எனிவேஸ் அது வந்து நம்ம வந்து நடக்காத ஒரு விஷயத்த நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது இல்லையா. பட் எனக்கு 1+1=2 எனக்கு சொல்ல தெரியல. ஜெயலலிதா இல்லாம பக்கத்துல வந்தாங்க. ஆமா 67-65 சீட்ஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. சோ அவ்வளவு சீட்ஸ் எடுத்திருக்காங்க தன்னிச்சையா. ஜெயலலிதா இல்லாமே அவ்வளவு சீட்ஸ் போயிருக்கு போது ஒரு காம்பினேஷன் செஞ்சுன்னா வந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா உண்டு. பட் எனிவேஸ் எனக்கு இன்னொன்று முக்கியமா சொல்லுங்க, நான் கேக்குறது டிஎம்கே 10 சீட்ஸ் பின்னாடி இதுல யார் செகண்ட் பொசிஷன் வருவாங்கன்றத நம்ம இன்னும் பேசி முடிக்கல. ஆமா செகண்ட் பொசிஷன் யார் வருவாங்கன்னு, ஏன்னா இன்னும் பயங்கர காம்படிஷன்ல தான் இருக்கு அந்த செகண்ட் பொசிஷன். ஏன்னா வந்து மிகப்பெரிய ஒரு போட்டி இருக்கு.
நம்ம சொன்ன மாதிரி பாஜக வந்து ரொம்ப ஒரு நல்ல அலையன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். இதுல பாஜக ஒன்னே ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க என்ன அப்படின்னு வந்து, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிறைய சீட்டுகள் கொடுத்தது வந்து தவறு அப்படின்ற மாதிரி தான் என்னோட பர்சனல் கருத்து. அதுவும் வேற வழி இல்லாம தான் திமுக கொடுத்தாங்க. இல்லனா அந்த நேரத்துல வந்து அதிமுக 15 வரைக்கும் கொடுக்க ரெடியா இருந்தாங்க. புரியுதா? அதிமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இங்க 15 வரைக்கும் நாங்க கொடுக்க ரெடியா இருக்கோம், நீங்க வாங்க அப்படின்ற மாதிரி. சோ அதனால வந்து திமுக வந்து சரி போன வாட்டி கொடுத்ததையாவது நாங்க கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி. ஜென்ரலா இந்த சைட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு காங்கிரஸ்க்கு 5 தான் நம்ம கொடுக்கணும். காங்கிரஸ்க்கு 5 மேல அங்க வந்து வலு கிடையாது. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 7 கொடுக்கலாம். போன வாட்டி கொடுத்த 7 இஸ் அ குட் நம்பர். அதுவும் வந்து அவங்க வந்து இந்த தமிழகம் இருக்கு இல்லையா, வட தமிழகம் வந்து அவங்க வந்து தே ஆர் ப்ரெட்டி ஸ்ட்ராங். ஸோ அந்த அந்த தொகுதியில 7 தொகுதிகள் நம்ம வந்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுருக்கணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா 10 கொடுத்துட்டாங்க. அப்போ அப்படின்னா அவங்களால வந்து தேமுதிகாவை உள்ளே கொண்டு வர முடியல. இப்போ இன்ஃபேக்ட் தேமுதிகாவையும் உள்ளே கொண்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் விட் ஹேவ் பீன் அன் எக்ஸலண்ட். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒண்ணு, ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கட்சி உள்ள வருது அப்படின்னா சில ஓட்டுகள் வெளியே போகுது. யாரு வெளியே போகிறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எஸ்சி ஓட்டு போடுறவங்க கம்ப்ளீட்டா வெளியே வந்துருவாங்க. நாங்க அவங்க என்ன சொல்லுவாங்க, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தானா எஸ்சி ஓட்டு போட மாட்டாங்க, எஸ்சி இருந்தாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போட மாட்டாங்க. பறையர்னு சொல்றோம் இல்லையா, நம்ம திருமாவளவன் கட்சியில இருக்கிறவங்க எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஆனால் விஜயகாந்துக்கு அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கிடையாது. அவரோட ஓட்டு 2% இருந்தாலும் 3% இருந்தாலும் அந்த வரது எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆன் தான். அப்படின்னும் போது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியோட ஓட்டு பலம் அப்படின்றது வந்து 4.5% தான், அதுவும் வட தமிழகத்துல தான். அவங்க 4.5% உள்ள கொண்டு வராங்க, விச் இஸ் எக்ஸலன்ட், கிரேட், குட். பட் ஆனா பாஜகல இருந்து 2% வெளியே போவாங்க. அண்ணாமலையை நோக்கி, எனக்கு அண்ணாமலையை பிடிச்சிருக்கு, சூப்பரா பிடிச்சிருக்குப்பா, நான் வரேன்ப்பா, அண்ணாமலைக்கு பின்னாடி வரேன்ப்பா. ஐயோ, பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ள சேர்த்துட்டாங்களா, எனக்கும் வன்னியர்களுக்கும் ஒத்தே வராதுப்பா, எனக்கு அண்ணாமலையை பிடிக்கும், ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற சைட்ல நாங்க வந்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி வெளியே வந்துருவோம். ஓகே, சரி, அண்ணாமலை வந்து இந்த தடவை அவங்களுக்கும் ஒரு சீட் கொடுத்துருக்குறாங்க, அது எப்படி சடனாக ஒரு சேஞ்ச் ஆகி, நீங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்டே கணிச்சிங்க கரெக்டாக, ஆனால் அது எப்படி ஒரு ஏன் அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துருக்குறாங்க? இல்லை, எல்லாருமே ஸ்டார் கேண்டிடேட்ஸாக இருக்கணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாஜகவோட ஒரு தொலைநோக்கு பார்வையாக தான் பார்க்குறேன். ஏன் பார்க்குறேன் அப்படின்னா, எப்பவுமே வந்து கலைஞர் சொல்லுவார் என்ன அப்படின்னா, ஜெயிச்சவன் வந்து பேசினா எப்பவுமே என்ன பேசுவான்னா, நம்பர் ஆஃப் சீட்ஸ் நான் வின் பண்ணிட்டேன் பாரு அப்படின்பான். தோத்தவன் எப்பவும் சொன்னாலும் பர்சன்டேஜ் கணக்கு தான் சொல்லுவான். பாருங்க, நாங்க வந்து அவங்க 10 சீட்டு வின் பண்ணாலும் அவங்கள விட நாங்க பர்சன்டேஜ் ஜாஸ்தி அப்படின்ற மாதிரி. புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? பிரசிடென்சி எலெக்ஷன், இங்க யூஎஸ்ல இருக்கிற எலெக்ஷன்லயே ஹிலரி கிளின்டன் வர்சஸ் ட்ரம்ப் நடக்கும்போது ஹிலரி கிளின்டன் ஓட்டு ஜாஸ்தி, ஆனா நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இவங்க ஜாஸ்தி. புரியுதா? சோ அதனால வின்னர்ஸ் will always showcase the numbers, losers will always showcase the percentage. சோ இப்போ நம்ம வந்து ரெண்டாவது போட்டி, ரெண்டாவதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அப்போ ரெண்டாவதுக்கு யாரு போட்டின்னும் போது அவங்க என்ன ரெண்டு பேரும் பார்ப்பாங்க, நம்பர் ஆஃப் சீட்ஸ் பாக்குறதை விட பாருங்க எங்களோட ஓட் பர்சன்டேஜ் எப்படி இருந்து எப்படி எழுச்சியா இருக்கு பாருங்க, 2%, 3% நீங்க இன்னைக்கு பாருங்க 25% வரைக்கும் வந்துட்டோம் காட்டுறதுக்கு. நிச்சயமா அண்ணாமலை ஹெல்ப் பண்ணுவாரு, எல் முருகன் ஹெல்ப் பண்ணுவாரு, தமிழிசை சவுந்தரராஜன் ஹெல்ப் பண்ணுவாரு. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க, நயனா நாகேந்திரன் இஸ் எ சிட்டிங் எம்எல்ஏ, எல் முருகன் இஸ் எ ராஜ்யசபா எம்பி ரைட் நவ், தமிழிசை சவுந்தரராஜன் இஸ் எ சிட்டிங் கவர்னர் ஃபார் 2 ஸ்டேட்ஸ். அவங்களுக்கு இல்லாத ராஜ மரியாதை வாழ்க்கை, அவங்களெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து அவங்க எதுக்கு வந்து நிக்கிறாங்க? அவங்க வந்து நின்னா ஓகே, மக்கள் ஒரு ஓகே ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணதுக்காக பயங்கரமா டிபேட் வர்க் பண்றன்றீங்க.
இருக்கிறதுக்காக தான் இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கலை இறக்கி இருக்காங்க. அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையா, இன்க்ளூடிங் அண்ணாமலை இஸ் கோயிங் வெரி க்ளோஸ். எங்களுக்கு நாங்கள் வந்து அண்ணாமலை கோயம்புத்தூர் இது சைடில் தான் வந்து ரெண்டு மூணு சப்போலஜிஸ்டை இறக்கி விட்டுருக்கோம். எங்களோட குவஸ்டின்ஸ் அவங்க தனியாக நிறைய ஏஜென்சிஸ்க்கு பண்ணுறாங்க. எங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபண்ட் இல்லாததுனால நான் ஒண்டி தானே பண்ணுறேன். ஸோ அதனால ஒரு ரெண்டு பேருக்கு ஒண்டி கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு இதுக்கு கை செலவுக்கு அதுக்கு அவங்க வேற யாருக்கோ பண்ணுறாங்க. பட் நம்ம வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் பண்ணி எங்களோட குவஸ்டின்ஸும் கொஞ்சம் ஒரு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். பட் இட் இஸ் கம்மிங் வெரி க்ளோஸ் ரைட் நவ். அதாவது செந்தில் பாலாஜி பர்சனலா உள்ள இறங்கி இருப்பார், புரியுதா? பர்சனலா உள்ள இறங்கி இன்னைக்கு வந்து அண்ணாமலை 500 ரூபாய் கொடுத்தா நீங்க 1000 ரூபாய் கொடுங்க. சரி, அந்த பக்கம் டிஎம்கே உடைய காங்கிரஸ் உடைய ஃபண்ட் பிளாக் ஆன மாதிரி இங்கேயும் டிஎம்கே உடைய ஃபண்டிங் சோர்ஸ் எல்லாமே பிளாக் ஆகுது. எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் நீங்க வந்து பிளாக் பண்ண முடியாது இல்லையா? தென் தட் பிகம்ஸ் ஒன் சைடட் எலெக்ஷன்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? உங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் ஃபண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த செந்தில் பாலாஜி இப்போ அவங்க முன்னாடியே அவங்க பண்ணியிருப்பாங்க. டிஎம்கே இஸ் நாட், அதாவது வந்து காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சியை வந்து நீங்க வந்து எல்லாத்தையும் நீங்க மானிட்டர் பண்ணலாம். டிஎம்கே வந்து அவங்க தான் சொல்றாங்க ஜகத் இருக்கிறாரு, அவர் ஒருத்தரே போதும் ஃபண்ட் பண்றதுக்கு. ஓகே, அதனால இட் இஸ் நாட் அ பிக் இஷ்யூ ஃபார் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணுவாங்க. இன்னைக்கு 500 ரூபாய் நீங்க வந்து பிஜேபி கொடுத்த நம்ம 700 கொடுப்போம். அண்ட் பிஜேபி எல்லா மணியும் இங்க இறக்க மாட்டாங்க தமிழ்நாடு. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, பிஜேபி தமிழ்நாடுக்கு 500 crores மேனிபெஸ்டோ வந்து கொடுத்துருக்கவே தேவையில்லை. அதாவது வந்து நம்மளோட முதலமைச்சர் வந்து ஒரு கேலி கூத்தாயிட்டார், ஒன் டே கேலி கூத்தாயிட்டுச்சு. என்டிடிவிலேருந்து சரி எல்லா பிபிசிலாம் போட்டாங்க, என்ன எதுக்கு இந்த மாதிரி ஒரு மேனிபெஸ்டோவை கிரியேட் பண்ணும்? பெட்ரோல் விலை 75 ரூபாய், மகளிர் இந்தியாவில் இருக்கிற மகளிர்கள்லாம் 1000 ரூபாய், ஏதோ தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து வச்சுக்கிட்டு அவர் பாட்டு கம்ப்ளீட்டாக அடிச்சு விடுறது. அதுவும் வந்து 130 crores நம்மளோட பாப்புலேஷன் இல்லையா, பாதிக்கு பாதி நம்ம எடுத்தோம்னா, லேடிஸ் எல்லாம் நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுறது? அதாவது வந்து என்ன, அது ஒரு பெரிய ஸ்கீம் ஆயிடுச்சு கணேஷ், நீங்க அப்படி பாக்காதீங்க, அது ஒரு பெரிய ஸ்கீம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாருடைய மேனிபெஸ்டோலயும் அது வந்து 1000 to 2000 to 3000 வரைக்கும் போகிற அளவுக்கு மேனிபெஸ்டோல ஆட் பண்ற அளவுக்கு வந்துருச்சு. அது ஒவ்வொருதுங்க ஒவ்வொரு ஸ்டேட்ல வந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து ராகுல் காந்தி தான் சொல்லி இருக்கிறாரு எல்லாம் அதெல்லாம் அடிச்சு விடலாங்க. ஆனா வந்து மக்கள் வந்து நம்புற மாதிரி எல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கேயே மக்கள் உரிமை தொகை, லேடிஸ் உரிமை தொகை இங்க வந்து 1 crore சம்திங் தான் கொடுக்க முடிஞ்சது. ஓகே, வெரி 1 crore தாண்டி தான் நிறைய மக்களுக்கெல்லாம் வந்து வரலையே, லேடிஸ்க்கெல்லாம் வரலையே. ஸோ அதை அதை விட்டுருங்க, இங்க உரிமை தொகை விட்டுருங்க. சென்ட்ரல்ல அவங்க கொடுத்ததெல்லாம் வந்து வெரி ஃபார்ஸ், அதெல்லாம் வந்து தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் கேலி கூத்தாகாம இல்லாம அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பிரச்சாரத்தை எடுத்துட்டு போயிருந்தாலே இன்னைக்கு வந்து நல்லா பண்ணியிருக்கலாம். பட் அதை பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றேன். நோ ப்ராப்ளம் சார், ரெகுலரா பேசுவோம், ஒவ்வொரு தொகுதியா கொஞ்சம் ரெகுலரா பேசுவோம். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி சபரேஷ், இன்னொரு வீடியோ. நன்றி, வணக்கம். ஓகே, பை பை பை.